வணக்கம் 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 வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்போ சற்று மூணு தம்பி உமாகண்டன் சித்தாந்தர் மற்றும் இன்னொரு நண்பர் நம்மளை வந்து பார்த்துருந்தாங்க சந்திச்சாங்க ரொம்ப நன்றி அவங்க மூன்று பேர்த்துக்கும் ஏன்னா நம்மளோட காலையில் நம்ம பதிவு பண்ண பதிவேற்றம் பண்ண வீடியோக்கால் வந்து அதாவது இருபத்தி மூணாந்தேதி எட்டாம் மாதம் ஒரு பேரணி நடத்துகிறதாக அதாவது ஜ வேண்டாம் காட்ன்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்துறதாக அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் குறைஞ்ச பட்சம் அங்கே பெர்மிட் வேணும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா மற்ற இடத்துல நடந்திருக்கு சில அசம்பாவங்கள் அதனால் சில பேர் தண்டனைக்குள்ள ஆய்க்குருக்காங்க அந்த குடும்பம் கஷ்டத்துல இருக்குது அதை அக்கறத்தி கொண்டு நம்ம இந்தமாரி பதிவு பண்ண வேண்டியது இப்போ அவங்க வந்து அவங்களோட சில லெட்டர்லாம் நம்ம பார்த்தோம் அவங்க பல முயற்சியை தமிழுக்காக அவங்களுக்காக இல்லை சொந்தத்துக்காக இல்லை சித்தார்த்தும் அவருக்காக இல்லை உமாகண்டனோ அவங்களுக்காக மற்ற தம்பிகளும் அவங்களுக்காக இல்லை தமிழுக்காக ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும் அதாவது ஜாமி ஜாவி எழுத்து தமிழ் பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஏற்பாடெல்லாம் முன்னெச்சரிக்கை வச்சுருக்க பண்ணிட்டாங்க அதேமாரி போலீஸில் வந்து பிடிஆர்எம்மில் அப்ரூவலுக்கும் சப்மிட் பண்ணிட்டாங்க நான் பார்த்தேன் பதினஞ்சாந்தேதி பரவாயில்ல இது லேட் இல்லை நமக்கு இருபத்தி மூணாந்தேதி தான் அவங்க நடத்த போகிறாங்க இது அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு உறுதுணையாக நமது நமது இனத்தை தமிழனா சார்ந்த ஒருத்தர் அங்கே இருந்துருக்கிறாரு அவரும் வந்து உதவி சில விஷயங்களை தவிர்த்துருங்க கவனமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு கோடு காட்டியிருக்கிறாரு அது அது வந்து நம்ம பேணங்க பார்த்துக்கலாம் இது வழி நான் என்ன சொல்கிறேன்னா நான் தயவு செய்து இந்த பேரணிக்கு இது வந்து இந்த பேரணி வந்து பேர் வந்து மாற்றப்பட்டிருக்கணும் பைரக்ட்டு அமைதி புரட்சி அமைதியான ஒரு முறையில் வேண்டுகோள் அமைதி வேண்டுகோள்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லி இப்போ அமைதியாக ஒரு ஒன்று கூடி நமது குரலும் இந்த அரசாங்கத்துக்கு ஆளும் அரசாங்கத்துக்கு கேட்க வேண்டும் எந்த அரசாங்க தலைவர்களையோ எந்த அமைச்சர்களையோ சாடாமல் ஏன்னா அடிக்கடி நம்ம தமிழுக்கு இந்தமாதிரி ஒரு பாதகம் வரும்போது இல்லை அந்த கவலையில் தான் அந்த தம்பிகளாக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட சீனர்களும் குறைஞ்சிதை நான் கேள்விப்பாற்றும்போது கிட்டக்கட்ட நூறு எஞ்சோக்கள் மேலே இந்த பேரணி அதாவது இன்ட்ரா போட இது பெருசாக அமையணும் அப்படின்றது இவங்களோட எண்ணம் தயவு செய்து பொதுமக்கள் ஆகிய நண்பர்களெலாம் நீங்கள் என்ன அங்கே போகும்போது தயவுசெய்து தகாத பாதகமான விளைவுகளை விளைவிச்சுறாங்க ஏன்னா இது ஏற்பாடு பண்ணுறது சிறு விஷயம் இல்லை நான் பார்த்தேன் போலீஸ்க்கு அலைஞ்சிருக்காங்க அங்கே அலைஞ்சிருக்காங்க நிறைய விஷயத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு மேலும் ஒன்றும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துடாதுங்க ஏன்னால் இது ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா இந்த பாதகம் நமக்கு தான் அவமானம் தமிழனாக இருக்கிய நமக்கு தான் அவமானம் தமிழ் பள்ளிகளுக்கு அவமானம் என்னடா எப்போ பார்த்தாலும் தமிழனுக்காக தான் இந்த பிரச்சனை பிரச்சனை அப்போ இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுவார் நம்ம மூத்தவர் துன் டாக்டர் மகாதேவ் முகமட்டு அப்புறம் மற்ற இனங்கள் நம்மளை பார்த்து அசிங்கமாகவும் கேள்வணும் எது எப்படி இருந்தாலும் தம்பி சித்தாதரும் சரி உமாகாண்டனும் சரி தமிழுக்காக இவ்வளோ முன்னுரிமையாக அவங்க இறங்கி வேலை செய்கிறதுல சந்தோஷம் நம்மளுக்கு வந்து அவங்கள்ட்ட எதுவும் போக வேண்டாம் அவங்க தவறானவர்கள் தவறான பாதைக்கு கொண்டு போகிறாங்க அப்படிலாம் நம்ம வந்து அரசியல் நோக்கம் அப்படிலாம் நம்ம வந்து அவங்கள விமர்சனம் பண்ண கிடையாது பட் இருந்தாலும் பாதுகாப்பு கருவி ஏன்னா அங்கே வந்து அந்த கூட்டம் அந்த இடம் வந்து ரொம்ப நெரிசலான இடம் இப்போ கூட சொல்கிறேன் நெரிசலான அவ்வளோ பெரிய இன்ட்ராஃப் கூட்டம் எதிர்பார்த்த மாரி கூட்டம் வந்துச்சுன்னா அந்த இடம் தாங்காது பட் இருந்தாலும் பிஸ்னஸ் கிடைக்கும் நல்லா பிஸ்னஸ்ஸு சாப்பாடு கடையெல்லாம் பிஸியாக இருக்கும் அப்போ அந்த வட்டாரத்தில் நல்ல பிஸ்னஸ் கிடைக்கும் பரவாயில்ல ஆனால் அமைதியான முறையில் நடப்பதாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பகுஸ் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அது ஏற்பாட்டு குழுவாக குழுவின் ஒருமைப்பாளராக இருக்கின்ற தம்பி உமா தயவு செய்து ஆளும் அரசாங்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க நமது அண்ணன் ஒய்பி கணபதி சூப்பரான வருங்க தமிழச்சி காமாட்சி அப்புறம் அண்ணன் நம்ம அமைச்சு மனிதவள அமைச்சர் குழாவை கூப்பிடுங்க இல்லை மந்திரிப்பர் பார்ட் ஒன் இவர் இன்ட்ரா வேதமூர்த்தியை கூப்பிடுங்க சிவராசாவை கூப்பிடுங்க சேவியரை கூப்பிடுங்க முடிஞ்சால் சிங்கும் வந்தால் நல்லது அருமையாக இருக்கும் ஸோ அதே நேரத்தில் இப்போ எதிர கட்சியில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் இருந்த இப்போ மாரி சாரா இப்போ நீங்கள் ஒய்பியாக இருக்கார் அவரையும் கூப்பிடுங்க தன்சிரி விக்னேஸ்வரனும் கூப்பிடுங்க உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க யார் வந்து வர்றாங்களும் சரி ஏன்னா தமிழுக்காக தான் அவங்க வர வேண்டும் ஏன்னா இனிமேல் தமிழ் பள்ளிகளை எப்போ பார்த்தாலும் இந்த தொந்தரவு வரக்கூடாதுங்க ஏற்கனவே நமது டிஎல்பி கல்விக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பாதகம் ஒரு சில ஸ்கில் ஒற்றுமை ஒரு சொல்லி பள்ளிகள் உங்களுக்கு உறுதுணையாக இல்லாதனால் இன்றைக்கி வந்து இந்த பிஏ பிபிஎஸ்எம்ஐவருக்கும் வர வந்துருச்சு நம்ம கணிதியும் அறிவியலையும் மற்ற பாடங்களில் படிக்க வேண்டியதாக இருந்துச்சு தயவுசெய்து அந்த மாதிரி பள்ளிகள்லாம் மீண்டும் அறிவியலும் கணிதத்தையும் எக்ஸ்ட்ரா பாடமாவது வச்சு அவங்களுக்கு தமிழ் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் கற்றுக் கொடுக்கணுன்றது அது வலுப்படுத்து வலுப்படுத்துகிறேன் அதே நேரத்தில் நான் கேள்விப்பட்டேன் தம்பி விமானன் சொன்னார் அவர் எதிர்பார்ப்பது ரொம்ப ஆசையாக நாட்டில் உள்ள ஐநூற்றி இருபத்தஞ்சி தமிழ் பள்ளிகளில் உள்ள பெற்றோர் ஆசிய தங் சங்கத்தின் பிரதிநிதிகளும் வந்தால் நல்லது அதோட தலைவர்கள் வந்தால் ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் அவங்க அந்த இடத்துல ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சி பிஐபிஜி தலைவர்கள் வந்திருக்காங்க பெட்ரோல் அரசியல் சங்க தலைவர்கள் வந்திருக்காங்கன்னு அந்த கூட்டத்தை பொதுமக்களுக்கோ இல்லை இந்த அரசாங்கத்துக்கு காட்டும் போது கண்டிப்பாக இது இப்போ உள்ள அரசாங்கம் கண்டிப்பாக நம்ம அவ்வளோ தூரம் போக தேவையில்லை இனிமேல் பிஐபிஜியை நம்ம நம்ம வேணால் உடனே அதை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணாலும் பண்ணிடலாம் ஆமாவா ஸோ நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம் அப்புறம் மீண்டும் இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க அப் கூட்டம் முடிந்த பிறகு தயவு செய்து தயவு செய்து பொதுமக்கள் யாகரும் பாதுகாப்பு அவசியம் ரெண்டாவது அங்கே வட்டாரத்தில் அங்கே ஏதாவது தப்பு கப்பு நடக்காமல் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் யாருக்கும் தலைவலி கொடுத்துறாதீங்க உங்களோட சுயநலத்து காரணமாக ஒரு சில பேர் இது வேறு மாதிரியோட நோக்கத்தாடையும் வேறு மாதிரி எண்ணத்துக்கு இதை சீர்குலிக்கையை நேரிடும் அதேமாரி பெரிய பெரிய பணக்காரங்க வசதியானவங்க அந்த வட்டாரத்தில் பிரிக் ஃபீல்டே உள்ளவங்க இல்லை இந்த லோட்டஸ் முதலாளிகளாம் அப்புறம் பரம் ஹோட்டலெலாம் வச்சுருக்காரு டாத்தோர் ஏனால் இவங்கள்லாம் அங்கே வந்தவங்களுக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் ஏற்பாடு கொடுத்திங்களா இன்னும் நல்லாயிருக்கும் வசதியாக இருக்கும் அப்புறம் இல்லை கட்சிக்காரர்கள் எப்பயுமே பத்துக்கே கேவ் கோயிலுக்கு த முருகன் பத்து மலைக்கு போகும்போது பார்த்திங்களே தண்ணீர் பந்தல் சாப்பாடு மெதமிஞ்சி கிடக்கும் அதேமாரி இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவங்க எதிர்பார்க்கும் போது இந்த மாதிரி தண்ணீர் பந்தல் உணவு பந்தல் இந்த மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் பொது பொது இயக்கங்கள் அரசியல் இயக்கங்கள்லாம் கொஞ்சம் ஏன்னா அமைதியான முறையில் தானே இது நடத்துகிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் அரவணிப்பாகவும் வந்தவங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுத்தீங்கன்னா இருக்கும் அமைதியான ஏன்னா மத்தியான நேரம் பாருங்களேன் இரவு நேரம் வந்தவங்க வெளியூர்லேருந்து வரலாம் திருப்பி அவங்க பத்திரமாக பாதுகாப்பாக அவங்க வீட்டுக்கு போய் சேரணும் இது ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுவோம் எனக்கும் நேரம் கிடைத்தால் இறைவன் அருள் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட சேர்ந்துருவேன் ரெண்டாவது இது வந்து புரட்சி அமைதி புரட்சின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது உங்களோட உடைகள் புரட்சிக்கு கலர் வந்து கருப்பு துன்பத்துக்கு துக்கத்துக்கு கலரும் கருப்பு ஏன்னா ஒரு துக்கத்தில் இருந்து மாறுபட்டுணும் ஒரு தற்காலிக துக்கத்துலேருந்து மாறுபட்டணம்னா கருப்பு கலரு முடிந்தால் கருப்பு சட்டைகள் இருந்தால் கருப்பு சட்டையோடு போங்க சரிங்க மீண்டும் யோசுப்ரா வணக்கம் வாழ்க வளமுடன் எந்த தடங்களும் இல்லை அவங்களுக்கு வந்து பெர்மிட்லாம் இருக்குது இப்படிக்கே வந்து காட்டியிருக்கிறாங்க அதனால் பிரச்சனை கிடையாது தைரியமாக போகலாம் எதை அதுக்குன்னு பெர்மிட் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம எதாவது ஒம்புளுக்குலாம் ஏதாவது கூத்து பண்ணலாம் அதெல்லாம் வேண்டாங்க ப்ளீஸ் தம்பிங்களை பாவோம் வளர்ந்து வரும் ச குழந்தைகள் வளர்ந்து வரும் இளைஞர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒற்றுமையாக இருந்து அவங்களோட இணைஞ்சு இன்னொரு நாளைக்கு தமிழுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி ஒற்றுமையாக குரல் கொடுப்போம் தமிழே எங்கள் பேச்சு தமிழே எங்கள் மூச்சு தமிழே எங்கள் அடையாளம் என்பது அதை நம்ம வந்து தமிழர்கள் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ திறமையாக இந்த நாட்டுக்கு பற்று உள்ளவர்களாக இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்களாக நம்ம அடையாளத்தை காக்க வேண்டும் இது ஒரு உதாரணம் எல்லாம் இருபத்தி மூணாந்தேதி எட்டாம் மாதம் ஏழுலேருந்து பத்து மணி வரைக்கும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களாம் சென்று கலந்து அப்படியே டவுனெலாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக வாங்கலேன் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் யூஎஸ் சூப்ரா மறந்துடாதீங்க இப்போ ஆளும் அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்களை யாராவது பேச விடுங்க ஏன்னா இப்போ அவங்க தான் நமக்கு வந்து பேச போகிறாங்க இல்லைனா அது பெரிய பிரச்சனையாகும் தயவு செய்து அது ஓபி கணபதி இருக்கலாம் குழாவும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பேச விடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்